நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் ஃபாத்திமா அரோஷா, செய்தி ஆசிரியர் கியா சாஃபி. கிண்ணியா நகரசபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் தோல்வியடைந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தில் உள்ள கிண்ணியா நகரசபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டது. கிண்ணியா நகரசபை தவிசாளர் எச் எம் நலிமினால் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று மாலை 2:30 மணிக்கு முன்வைக்கப்பட்டது. இதன்போது 13 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையில் 13 உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்திற்கு சமூகம் அளித்திருந்தனர். இதில் 5 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 8 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களில் ஒருவர் ஆதரவாகவும் இருவர் எதிராகவும் வாக்களித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களில் இருவர் எதிராகவும் இருவர் ஆதரவாகவும் வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் எதிராக வாக்களித்தார். இதேவேளை கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நடுநிலைமை வகித்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில் 1 உறுப்பினரும் இன்று எதிராக வாக்களித்திருந்தார். கடந்த 2020 ஆண்டு 12 மாதம் 14 திகதி 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அப்போதும் சபையில் தோற்கடிக்கப்பட்டது. இதில் 9 உறுப்பினர்கள் எதிராகவும் 7 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்திருந்தனர். இந்த நிலையில் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அதிகாரத்திலுள்ள கிண்ணியா பிரதேச சபைக்கான வரவு செலவு திட்டமும் கடந்த வாரம் தோற்கடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 5 பேரும் 8 பேர் எதிராக வாக்களித்து இந்த பாதி திட்டத்தை தோல்வியடை செய்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
செல்ல வாயில் உண்டாக்கலாம் என்னை கோல் எடுத்து